அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு தூங்குவதற்கு முன்பாக சில பழக்க வழக்கங்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். மூமீன்களும் அதை செய்ய வேண்டும். மூமீன்களுக்கு சில துவாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதையும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் பொடுபோக்காக நாம் எண்ணிவிட்டால் நிறைய பலன்களையும் பயன்களையும் நன்மைகளையும் இழக்கக்கூடிய நபர்களாக நாமெல்லாம் இருப்போம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய சில பழக்கங்கள், சிறப்புக்கு உரிய சில நன்மைகள், சிறப்புக்கு உரிய நிறைய விஷயங்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதை ஒவ்வொன்றாக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, ஆக முதலாவதாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், 247வது ஹதீஸாக பரா பின் ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு செல்லும் போது தொழுகைக்கு எப்படி உழு செய்து கொள்வீர்களோ அதுபோன்று நீங்கள் உழு செய்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இரவு நேரத்திலே நாம் பகல் முழுவதும் வெயிலிலே திரிந்து அலைந்து வியர்வை நாற்றத்தோடு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நேரத்திலே, இரவிலே நாம் படுக்கையுடைய இடத்திற்கு செல்லக்கூடிய நேரத்திலே அந்த வியர்வை வீடு முழுவதும் ஒரு நாற்றமாக இருக்கும். நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை கொண்டு முகங்களையும் கால்களையும் கைகளையும் தலையையும் நாம் நனைத்து உழு செய்யக்கூடிய நேரத்திலே அதுபோன்ற கெட்ட வாடைகள் நம்மிடத்திலே இன்று சென்றுவிட்டு புத்துணர்ச்சியோடு நாம் தூங்குவதற்கு தயாராகி விடுவோம். இந்த பழக்கத்தை நாமெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கவனத்திலே கொண்டு அடுத்ததாக அருமை சகோதரர்களே, புகாரியிலே 7393வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் படுக்கைக்கு சென்றால் உங்கள் ஆடையின் ஓரத்தால் 3 முறை நீங்கள் படுக்கக்கூடிய விரிப்பில், நீங்கள் படுக்கக்கூடிய இடத்தில் தட்டிவிடுங்கள் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் படுக்கக்கூடிய இடத்திலே எறும்போ பூச்சிகளோ விஷ பூச்சிகளோ இருக்கும், அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த நேரத்திலே நாம் தட்டிவிட்டு படுக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பல தொந்தரவுகளிலே இருந்து நாம் அந்த இரவை கழிக்கலாம். அதே போல கெட்ட கெட்ட நம்முடைய உடலிலே கெட்ட கெட்ட செல்கள் நாம் படுத்த இடத்திலே உதிரி கிடக்கும். அப்போது நாம் தட்டிவிட்டு படுக்கக்கூடிய நேரத்திலே அந்த செல்கள் எல்லாம் தூரமாகிவிடும், அதை போல அப்புறமாகிவிடும். இது நமக்கு நம்மளுடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக இந்த பழக்க வழக்கம் இருக்கிறது. ஆக இது போன்ற பழக்கத்திலும் நாம் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, தூங்குவதற்கு முன்பாக படுக்கையிலே ஒரு சிறு துணியாலோ அல்லது துண்டாலோ தட்டிவிட்டு நாம் படுக்கக்கூடிய இடத்திற்கு நாம் சென்று படுத்து கொள்ளலாம். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையினுடைய இடத்திலே அமர்ந்து சில துவாக்களை ஓதுவார்கள். புகாரியிலே 3275வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். உங்களுடன் ஒரு பாதுகாவலர் வானவர் இருந்து கொண்டே இருப்பார். இரவு முழுவதும் காலை நேரம் வரை ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த இரவிலே படுக்கைக்கு அந்த இடத்தில் தான் ஷைத்தான் நிறைய பூர்ந்து நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவான், நம்முடைய சிந்தனைகளை தவறான எண்ணத்தின் பக்கம் கொண்டு செல்லுவான். இது போன்ற நேரத்திலே அந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே 3275வது ஹதீஸாக இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக புகாரியிலே 5009வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எவர் அல் பக்ரா என்னும் 2வது அத்தியாயத்தின் இறுதி 2 வசனங்களை இரவில் ஓதுகின்றாரோ அவருக்கு அந்த 2மே போதுமானதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். ஆக அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இந்த இறுதி 2 வசனங்கள் இருக்கிறது. அடுத்ததாக
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரிலே 5017வது ஹதீஸாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே குர்ஆனினுடைய 112, 113, 114 ஆகிய 3 வசனங்களை ஓதுவார்கள். பிறகு தன்னுடைய கை எட்டும் அளவிற்கு தனது உடலிலே தேய்த்து கொள்ளுவார்கள். பிறகு அது எப்படி தேய்ப்பார்கள்? தலையில் ஆரம்பித்து பிறகு முகம், பிறகு தம் உடலின் முற்பகுதியில் தடவுவார்கள். இவ்வாறு 3 முறை செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக இந்த பழக்கங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே 5361வது ஹதீஸ், பெண்களுக்கு, ஆண்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, துன்பத்தை வாழ்க்கையிலே படக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். யாருக்கு? வேறு ஒரு சஹாபாக்களுக்கோ, வேறு ஒரு நபருக்கோ அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லவில்லை. தாம் பொத்தி பொத்தி வளர்த்த சொர்க்கத்தினுடைய தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். எல்லோருமே சொல்லக்கூடிய, எல்லோருமே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அழகிய பழக்கம் இது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புக்கு உரித்தானவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் வேலையெல்லாம் செய்து கையிலே காய்ப்பு ஏற்படுகிறது. அவர்கள் தன்னுடைய தந்தையை சந்தித்து முறையிட்டு, ஏதாவது அடிமைகள் இருந்தால், போர்க்கைதிகள் இருந்தால் வேலைக்கு அவர்களை அழைத்து வந்து எனக்கு உதவியாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது வீட்டிலே இல்லை. பிறகு வீட்டிற்கு வந்ததும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபாத்திமா என்னுடைய மகள் என்னை தேடி வந்ததற்கான காரணம் என்ன என்று விரைந்து ஓடுகின்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு. பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வீட்டிற்கு வந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். என்ன விஷயம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, என்னுடைய அன்பு தந்தையே, நான் வேலை செய்து என்னுடைய கைகள் எல்லாம் காய்ப்பு ஏற்பட்டு நான் கஷ்டப்படுகிறேன். எனக்கு போர்க்கைதிகள் இருந்தால், அடிமைகள் இருந்தால் அவர்களை அனுப்பி வையுங்கள், உதவியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, மூமீன்களே இதைதான் கவனமாக கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபாத்திமாவே என்னுடைய அன்பு மகளே, ஒரு அடிமையை கொடுப்பதை விட, ஒரு பணியாளரை கொடுப்பதை விட உங்களுக்கு சிறந்ததை நான் ஒன்றை கற்றுத்தருகிறேன். நீங்கள் படுக்கைக்கு முன்பாக 33 முறை சுபஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள். அது உங்களுக்கு பணியால் ஒருவர் இருப்பதை விட சிறந்ததாகும் என்று சொல்லுகின்றார்கள் என்றால், இதிலே இருக்கக்கூடிய நன்மை, இதிலே இருக்கக்கூடிய பலன், இதிலே இருக்கக்கூடிய பெனிஃபிட் நமக்கு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள்? தன்னுடைய அன்பு மகளுக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், இந்த திக்ரிலே இருக்கக்கூடிய பயன் நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை கைவிட்டதால் தான் நாம் துன்பத்திலே ஆளாகிறோம், கஷ்டத்திலே ஆளாகிறோம். இது போன்ற பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடித்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுடைய கஷ்டங்களை போக்குவான். அருமை சகோதரர்களை, அடுத்ததாக புகாரிலே 7393வது ஹதீஸாக ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், என் அதிபதியே, உன் பெயரால் நான் விலாவை தரையில் வைத்தேன், உன்னது உதவியாலேயே மீண்டும் எழுவேன். என் உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதற்கு நீ மன்னிப்பு அளிப்பாயாக. அதை நீ கைப்பற்றாமல் விட்டுவிட்டால் உன் நல்லடியார்களை நீ எதன் மூலம் பாதுகாப்பாயோ அதன் மூலம் என் உயிரையும் காத்திடுவாயாக என்ற துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இது போன்ற துவாக்களையும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக புகாரிலே 6325வது ஹதீஸாக, இறைவா உன் பெயரால் மரணிக்கிறேன், உன் பெயரால் உயிர் பெறுகிறேன்,
அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா என்கின்ற அழகிய இந்த துவாவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையிலே இறுதியாக ஒருவருடைய வார்த்தை இதுவாக இருந்தால் அவருக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. எப்படி சொல்லுகின்றார்கள் பாருங்கள். புகாரிலே 247வது ஹதீஸாக, யா அல்லாஹ், நான் எனது முகத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்தேன். என்னுடைய காரியங்களை உன்னிடத்தில் ஆதரவு வைத்தவனாகவும் உன்னை பயந்தவனாகவும் இதை செய்கிறேன். உன்னை விட்டு தப்பிச் செல்லவும் உன்னை விட்டு ஒதுங்கிவிடவும் உன் பக்கமே தவிர வேறு இடமில்லை. யா அல்லாஹ், நீ இறக்கிய உனது வேதத்தை நான் நம்பினேன், நீ அனுப்பிய உனது நபியையும் நான் நம்பினேன் என்ற துவாவை நீங்கள் ஓதுங்கள். அந்த இரவில் நீ இறந்துவிட்டால் நீ தூய்மையானவனாய் ஆகிவிடுகிறாய். இந்த பிரார்த்தனையை உனது இரவின் கடைசி பேச்சாக ஆக்கிக்கொள் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இதுபோன்ற துவாக்களை ஓதிவிட்டு நாம் தூங்கிவிட வேண்டும். அதற்கு பிறகு மொபைல் ஃபோனை நோண்டுவதோ, அதற்கு பிறகு நண்பர்களோடு பேசுவதோ, தெருக்களிலே நின்று அரட்டை அடிப்பதோ கூடாது. இதையெல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த ஒன்றாக இருக்கிறது.